ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 29/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 13 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை 7:54 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மூலம் 10:05 பின்பு பூராடம் நல்ல நேரம். 12:15 1:15 வரை மாலை 4:45 5:45 வரை ராகு காலம் 10:30 வரை யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை குளிகை காலம் 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செண்பக மலர் அர்ச்சனையால் செல்வங்கள் சேர்க்கின்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு காசு பண சேர்க்கை மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. வெண்தாமரை புஷ்பத்தால் மண் யோகம் பெறுகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் அதிகரிக்கும். அழகு நிலையம் அல்லது அழகு சம்பந்தப்பட்ட வாசன திரவியங்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் க்ஷேமங்கள் மிகுதி கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. வெண்காந்த புஷ்பத்தால் சொல் வாக்கு பெறுகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கற்பனை திறன் உள்ளவர்களுக்கு காசு பணம் அதிகரிக்கும். மறைமுகமான தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபல்யம் அதிகரிக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QG. வெள்ளரளி புஷ்பத்தால் சிறப்புக்கள் பெறுகின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் அமைந்து குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவர்களுக்கு அதாவது நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு ஏக்கப்பட்டவர்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு உண்மையை நிலைநிறுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே உற்சாகமும் அதே சமயத்தில் உள்ளத்தில் வந்து மறு மலர்ச்சியும் ஏற்படக்கூடிய தீர்க்கமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.
ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் 6. செந்தாமரை புஷ்பத்தால் சிறப்புக்கள் பெறுகின்ற சிம்ம ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அரசியலில் ஆதாயமும் அரசாங்க வகையில் உதவியும் அனுகூலமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியலில் உள்ளவர்களுக்கு நிலையான திருப்பங்களும் திடீர் பிரபல்யங்களும், தனக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் கூட உங்களை உயர்மட்டமாக மதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. சொக்கநாதர் வழிபாட்டால் சொர்க்க வாழ்வு பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு, குறிப்பாக உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். கல்வி முடித்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் முயற்சி பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னநல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UD. ஸ்ரீரங்கர் வழிபாட்டால் சிறப்புக்கள் பெறுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய அல்லது தவிடுபடியாகக்கூடிய சூழல் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க கூட மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. வைத்தீஸ்வர திருத்தலத்தில் வரம் 100 பெறுகின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாளாக இன்றைய நாள் உருவாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் வலிமையும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கையில் பணம் இருந்தால் கழுத கூட அரசனாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. முல்லைப்பூ அர்ச்சனையால் கர்ஜனைகள் பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான், சுக்கர பகவான், குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நினைச்ச காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத விட நினைக்காத நற்காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதம் இன்றைய நாளில் உருவாகும். அதிகார
அதிகாரமும் ஆளுமையும் அரசாங்க வகையில் உதவியும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 5 வளையாதது 50 வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் என். கருங்குவளை புஷ்பத்தால் கடன் நிவர்த்தி பெறுகின்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய மங்களகரமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகளும் போட்டி பொறாமைகளும் விலகும். அதே ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய சக்திக்கு மீறிய தகுதிகளும் திடீர் பிரபல்யங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 1 ரூபாய் கற்பூரத்தில் 1000 வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் YN. திருநள்ளார் திருத்தலத்தில் மறு ஜென்மம் பெறுகின்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறதுனால 4 திசைகளிலும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் விலகி வரக்கூடிய சூழல் உருவாகும். புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோர் ஊட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் ZG. திருச்செந்தூர் திருத்தலத்தில் திருப்பங்கள் பெறுகின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆதிக்கத்தோடு இருக்கிறதுனால அற்புதங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும். அதே சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களும் விலகும். உறவு வகையில் ஒற்றுமையும் கண்ணியமும் குடும்பத்தில் வந்து பாசமும் பற்றும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் XT. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.